இது வந்து முடிவு இல்லை, இனிமே தான் வந்து ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வீடியோ காலில் பார்த்தீங்கன்னா பொலாடு கூட வந்து பேசியிருக்காரு. பொலாடுங்க மும்பை இந்தியன்ஸ் அணியோட பீஷ்மர் அப்படின்னு இவரை வந்து சொல்லலாம். ரொம்ப வருஷம் ரொம்ப கடுமையான உழைப்பை கொடுத்துருக்காரு, தன்னால் முடிஞ்ச எஃபர்ட் எல்லாத்தையுமே மும்பைக்காக பண்ணியிருக்காரு. குறிப்பாக மும்பையோட எதிரியான சிஎஸ்கேவுக்கு அகைன்ஸ்டாக மும்பையோட மானத்தை பலமுறை காப்பாற்றினது வந்து பொலாடு தான். ஃபைனல் மேட்ச்சில் பலமுறை கடைசி நேரத்தில் மும்பையை காப்பாற்றினதும் பொலாடு தான். இப்போ பொலாடு வந்து ரிட்டையர் ஆகிட்டு அவர் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்து பேட்டிங் கோச்சாக வந்து மாறிட்டார். ரோஹித் சர்மா தான் மும்பைக்கு வந்து கேப்டன். இப்போ வந்து ஒரு கேப்டன் அப்படிங்கிற முறையில் பொலாடு கூட ரோஹித் சர்மா வந்து பேசியிருக்காரு. அதில் வந்து பொலி இனிமேல் தான் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு பொறுப்பு வந்து இருக்குது, இது வந்து முடிவு கிடையாது உங்களுடைய கேரியரில், இனிமேல் தான் வந்து இது வந்து ஆரம்பமாக போகுது. ஒரு பேட்டிங் கோச்சாக இருந்து இன்னும் மும்பையை பல ட்ராஃபிஸ் வாங்க வைப்பதற்கு வந்து நீங்கள் தான் வந்து உறுதுணையாக வந்து இருக்கணும். ஸோ பெரிய ஒரு பொறுப்பு உங்கள் மேலே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த பொறுப்பை விட இப்போ கிடச்சிருக்க பொறுப்பு வந்து ரொம்ப கஷ்டமான ஒன்று. உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா பொலாடுக்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. பொலாடு வந்து நிச்சயமாக வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எஃபர்ட்டை மும்பைக்காக நான் வந்து கொடுப்பேன். மும்பை அப்படிங்கிறது ஒரு டீம் இல்லை, அது ஒரு குடும்பம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு. நன்றி.